அரசியலமைப்பின் 20ஆம் திருத்த சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வரும் 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் நடத்தப்படவுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் இன்று இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் திருத்த சட்ட மூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை எதிர்வரும் 20ஆம் திகதி சபையில் அறிவிக்கவுள்ளதாகவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன முன்னதாக திருத்த சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது. இந்த இரண்டு தினங்களும் நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் இடம்பெறும் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரம் இடம்பெறாது என்பதுடன் மதிய போசனத்துக்காக விவாதம் இடைநிறுத்தப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் எமது செய்தி சேவைக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 21, 22 ஆகிய தினங்களிலே 20ஆம் திருத்த விவாதம் பாராளுமன்றத்தில் நடைபெற்று 22 வியாழக்கிழமை பின்மாலை வாக்கெடுப்பு நடைபெறும். அரசாங்கம் 3-2 பெரும்பான்மை எடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் 149 உறுப்பினர்களின் ஆதரவை குறைந்தபட்சமாக பெற்றாக வேண்டும். ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகை 225 ஆக இருந்தாலும் கூட 2 பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத காரணத்தினாலே 223 பேரிலே 149 என்பதுதான் 3-2 இருக்கின்றது. நிலை அரசாங்க கட்சியிலே இருக்கக்கூடிய சில உறுப்பினர்கள் ஏற்கனவே தங்களை எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினாலே அரசாங்கத்துக்கு 149 எடுப்பதற்கான சிரமத்தை நாங்கள் அறிவோம். இந்நிலையில அரசாங்கம் எதிரணியில் இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்கள் அணிக்குள்ளே இறக்குமதி செய்வதற்கு பார்வை முயற்சி எடுப்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்நிலையிலே 21-22 தினங்கள் பாராளுமன்றத்தில் சமராக இருக்கும் என்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே 20ஆம் திருத்தம் தொடர்பான விவாதத்திற்கு 2 நாட்கள் போதாது, 3 நாட்கள் தேவை என்ற கோரிக்கையை நாங்கள் கூட்டாக எதிரணியில் முன்வைத்திருந்தோம். இருந்தாலும் அரசாங்கம் அதற்கு உடன்படவில்லை. 2 நாள் மட்டுமே தர முடியும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அந்த 2 நாட்களுக்குள்ளே கூட வலிமையாக இருக்கும் நேரங்களை விட அதிகமான நேரத்தை தருவதற்கு இறுதியிலே அரசாங்கம் உடன்பட்டது. அதே நேரம் அக்டோபர் 20ஆம் திகதி ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான 3 ஒழுங்கு விதிகளை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 4:30 முதல் 5:30 மணி வரை ஆளும் கட்சியினால் முன்வைக்கப்படும் சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரங்கனி எல்லாவல்ல, RRW ராஜபக்ஷ மற்றும் KP சில்வா ஆகியோரின் குறித்த அனுதாப பிரேரணைகள் எதிர்வரும் 23ஆம் திகதி முன்வைக்கப்படவுள்ளது. கொரோனா சிகிச்சைக்கான வைத்தியசாலைகளின் எண்ணிக்கை 21 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். அத்துடன் நாளொன்றில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கை 8000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மினுவாங்குடை கொத்தனியில் மேலும் 61 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியாகியுள்ளது. ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவீந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். அவர்களில் 3 பேர் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்த நிலையிலும் ஏனைய 58 பேர் அவர்களோடு தொடர்புடையவர்களுக்கும் இவ்வாறு COVID-19 தொற்றுறுதியானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய மினவாங்குடை கொத்தனையில் COVID-19 தொற்றுறுதியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 1850 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் COVID-19 தொற்றுறுதியானவர்களில் மேலும் 5 பேர் குணமடைந்து இன்று மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். இதற்கமைய குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3385 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றுறுதியான ஊடகவியலாளர் தொடர்பில் மேலும் ஆராய்ந்து வருவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை குறித்த ஊடகவியலாளர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் செய்தி சேகரிப்பில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது சொந்த இடமான பலாங்குடை கும்பகோடை பகுதியில் 6 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்றிருந்த நிலையில் முல்லைத்தீவில் 2 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி கண்டனம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதற்கான எந்தவிதமான நடவடிக்கையிலும் அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட தாங்கள் தயார் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
ஊடகவியலாளர்கள் முல்லைத்தீவில் தாக்கப்பட்டதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இதை நாங்கள் முதலாவதாக வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த நல்லாட்சி காலத்திலே சுதந்திரமாக செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் இன்று பயத்துடன் செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஊடகம் சுதந்திரம் இல்லாவிட்டால் ஒரு நாட்டினுடைய இறையாமை பாதுகாப்பதற்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதைதான் இன்று இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஊடகவியலாளரை பாதுகாப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளிலையும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதற்கு நாங்கள் இன்றும் தயாராக இருக்கின்றோம். இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அரசாங்கம் இதற்கு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய பொடி லெஸ் எனப்படும் ஜனித் மதுசங்கரி செல்வா பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காலி நீதவான் நீதிமன்றத்தினால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டில் பொடி லெஸ்ஸி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை 1,00,000 ரூபா பெறுமதியான ரொக்கப் பிணையிலும் 10,00,000 ரூபா பெறுமதியான 4 சரீர பிணைகளிலும் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாடு செல்வதற்கும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருடத்திற்கு அதிக காலமாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய மாகந்துர மதுஷ் எனப்படும் சமரசிங்க ஆராய்ச்சிலகை மதுஷ் லட்சித்த கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளுக்காகவே அவர் இவ்வாறு கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். துபாயில் இடம்பெற்ற விருந்துபசாரம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்த போது அந்த நாட்டு காவல்துறையினால் மாகந்துர மதுஷ் கைது செய்யப்பட்டார். அவர் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த வருடம் மே மாதம் 5ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டார். தென் மாகாண சபையின் முன்னாள் அமைச்சரான டென் ஹத்தடிய உள்ளிட்ட சிலர் கொலை செய்யப்பட்ட சம்பவங்களுடன் மாகந்துர மதிஸிற்கு தொடர்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு உதயபுரம் பகுதியில் மதில் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த அரியாலை பகுதியைச் சேர்ந்த ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். நீண்டகால குத்தகை அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் கொள்வனவு செய்த காணிகளுக்காக செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாத தரப்பினர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என மாகாண ஆளுநர் அனுராதா ஜகம்பத் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல நிறுவனங்கள் வெவ்வேறு முறைகளின் அறிக்கைகளை முன்வைத்து கிழக்கு மாகாணத்தில் காணிகளை கொள்வனவு செய்துள்ளன. எனினும் அந்த காணிகளில் எந்தவித அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதையும் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவதையும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் புறக்கணிப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார்.